ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் இது, கொஞ்சம் அகாடமி பற்றி. சூப்பர் கிங்ஸ் அகாடமின்னு சென்னை சூப்பர் கிங்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். வர ஏப்ரல் 6ஆம் தேதியிலேருந்து கோச்சிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏப்ரல் 6 வர புதன்கிழமையிலேருந்து சென்னையில் வந்து துறைப்பாக்கத்துலேயும், சேலத்தில் வந்து சேலம் கிரிக்கெட் ஃபவுண்டேஷன், ரெண்டு இடத்துலையும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. உங்களை நல்ல கோச்சிங் கொடுப்பாங்க. சிஎஸ்கே பெரிய சிஎஸ்கே பிளேயராக வரணும், தமிழ்நாடு பிரீமியர் லீக் விளையாடணும், பெரிய ரஞ்சி ட்ராஃபி தமிழ்நாடுக்கு ரெப்ரசன்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக கிராஸ் ரூட்லேருந்தே உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. கிரிக்கெட்னா வெறும் பேட்டு பால் மட்டும் இல்லை, எப்போதுமே நான் சொல்கிற மாதிரி தான், நீங்கள் ஒரு பேட்ஸ்மேன், உங்களுக்கு பேட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு பேட்டிங்லேயே அந்த கிரிப்பு எப்படி பிடிக்கணும், க்ரீஸ் எப்படி யூஸ் பண்ணணும், ஸ்பின்னருக்கு எப்படி ஃப்ரண்ட் ஃபுட்டில் போகணும், எப்படி பேக் ஃபுட்டில் போகணும், லெக் ஸ்டம்ப் எப்படி, லெக் சைடில் எப்படி விளாடணும், ஆஃப் சைடில் எப்படி விளாடணும், கவர் ட்ரைவ் எப்படி, ஸ்கொயர் கட் எப்படி, ஹூக்கு எப்படி பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா ஸ்ட்ரைட் ட்ரைவ் எப்படி பண்ணணும், ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட், அதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம தாறுமாறாலாம் நம்ம ஓட முடியாது. இதெல்லாம் ஒரு நீங்கள் பேட்ஸ்மேன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு சொல்லித்தருவாங்க. ஸ்லாக் ஓவரில் எப்படி விளையாடணும், ஃபோர் டே கிரிக்கெட் எப்படி விளையாடணும், ரெட் பால் எப்படி விளாடணும், ஒயிட் பால் எப்படி விளாடணும், போலர்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது அவர் கையை பார்த்தே அதிலே நீங்கள் கற்றுக் கொடுப்பாங்க. அந்த பால் ரிலீஸ் ஆகும்போது இன்ஸ்விங் ஆகும், அவர் மாதிரி நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன நுணுக்கங்கள் இருக்குது. ஏன்னா ஸோ அதனால் உங்கள் எல்லாத்தையுமே அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. பேட்டிங் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களாம் அதுக்கு நீங்கள் பேட்டிங் கோச்சிங்கும் போகலாம். சப்போஸ் போலராக இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பாலர்னு வச்சிங்களேன், ஜஸ்ட் திப்பு திப்புன்னு ஓடி வந்து போகிறது மட்டும் கிடையாது. இன்னும் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்ஸ்விங் எப்படி பண்ணணும், அவுட் ஸ்விங் எப்படி பண்ணணும், யார்க்கர் எப்படி பண்ணணும், பவுன்சர் எப்படி பண்ணணும், குட் லென்த்தில் எப்படி பால் ரைஸ் பண்ணணும், இன்னும் யார்க்கர் போடும்போது லெக் சைடு யார்க்கர் எப்படி, இன்னும் பேஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், பால் எப்படி பிடிக்கணும், கிரிப் எப்படி இருக்கணும், ரிவர்ஸ் ஸ்விங் எப்படி பிடிக்கணும், பழைய பால்லாம் எப்படி பண்ணணும், எப்படி ஷைன் பண்ணணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. வென் இட் கம்ஸ் டு ஃபாஸ்ட் பாலிங் ஸ்பின்னர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது லெக் ஸ்பின் எப்படி பண்ணணும், ரவுண்ட் ஆம் ஆக்ஷன் எப்படி பண்ணணும், ஆஃப் ஸ்பின் எப்படி பண்ணணும், குக்லி எப்படி பண்ணணும், டாப் ஸ்பின்னு, ஃப்ளிப்பரு, இன்னும் ஸ்லோவர் டெலிவரி, எப்படி பேட்ஸ்மேனை டிசீவ் பண்ணி வெளில க்ரீஸ் விட்டு வெளில கொட்டு வரணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட நுணுக்கங்களான விஷயம் நீங்கள் ஸ்பின் பாலர்னா கற்றுருப்பாங்க. விக்கெட் கீப்பிங் எம்எஸ் தோனி, ரைட், எம்எஸ் தோனி மாதிரி கீப்பிங்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஸ்டம்பிங் பண்ணுறதாகட்டும், காட் பேண்ட் ஆகட்டும், அப்பீல் பண்ணுறதாகட்டும், மாதிரி நிறைய விக்கெட் கீப்பர் நினைக்கிற மாதிரி சும்மா க்ளவுஸை மட்டும் பிடிச்சப்பட க்ளவுஸ் உள்ள ஒரு இன்னர் இருக்கும், பால் எப்படி கலெக்ட் பண்ணும், லெக் சைடில் எப்படி கலெக்ட் பண்ணணும், ஆஃப் சைடில் எப்படி கலெக்ட் பண்ணணும், அது மட்டும் பேட்ஸ்மேன் க்ரீஸை விட்டு வெளில போகும்போது எப்படி உஷாராக இருக்கணும், இந்த பேட்ஸ்மேன் எப்படி இருக்கும், போலர் அங்கே ரிலீஸ் பண்ணும்போது போலர் அந்த கீப்பருக்கு ஒரு காண்டாக்ட் இருக்கும், அதாவது அவர் முதல்ல இன்ட்டு கொடுப்பார், என்ன டாப் ஸ்பின்னா ஆஃப் ஸ்பின்னா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்படி டைவ் அடிக்கணும், ஃபர்ஸ்ட் ஸ்லிப் போக்கு வந்தனா அதை எப்படி விடணும், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் விக்கெட் கீப்பர் ஆகணும்னா அதுவும் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. எல்லா ஏஜ் குரூப்புக்கும் இருக்குது. நீங்கள் வெப்சைட்டு கொடுத்துருக்காங்க, நீங்கள் வெப்சைட்டில் www.superkingsacademy.com அது உள்ளே போய் கூட நீங்கள் மோர் டீட்டெயில்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லைனா சென்னை நம்பர் வந்து 7305322282, இது சென்னையோட காண்டாக்ட் நம்பர். அங்கே காண்டாக்ட் பண்ணி என்னென்ன டீட்டெயில் வேணுமோ கேட்டுங்க. சப்போஸ் சேலத்தில் இருக்கிற பசங்க, நீங்கள் கோயம்புத்தூராக இருக்கலாம், ஈரோடாக இருக்கலாம், திருப்பூராக இருக்கலாம், இன்னும் அந்த சரௌண்டிங் ஏரியா, அரக்கோணம், ஏன்னா உளுந்தூர்பேட்டை, ஆல் தீஸ் பீப்புள் வந்து சேலம் கூட நீங்கள் போகலாம். சேலத்தில் வந்து உங்களுக்கு சேலம் கிரிக்கெட் ஃபவுண்டேஷன் நடக்க போகுது. ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னு, நெட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு. சேலத்தில் நீங்கள் கூப்பிட்னா 7305422282, இது சேலமோட நம்பர் ஃப்ளாஷ் ஆகுது பார்த்திங்களா. அந்த நம்பரில் கூப்பிட்டு என்னென்ன டவுட் இருக்கோ நீங்கள் கேட்டுங்க. என்ன கேட்குறது நாங்கள் கேட்குறது ரொம்ப பெட்ரு, அத்தன்டிக்காக உங்களுக்கு நிறைய ரிப்ளை கிடைக்கும். எப்போ வரணும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, இந்த வாரத்துக்கு இத்தனை மாதத்துக்கு எப்படி, இது 6 மந்த்ஸ் கோர்ஸ் எப்படி, 1 இயர் கோர்ஸ் எப்படி, காலேஜில் எப்படி படிக்கிறோம், ஸ்கூலில் எப்படி படிக்கிற மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கூப்பிட்டு உங்கள் கேரியராகவே ஆக்கிக்கலாம். ஒரு 30 வருஷம் முடியாது கிரிக்கெட்லாம், வேர்ல்டு கப் கபில் தேவ்லாம் ஜெயிச்சுட்டு வந்தப்பெல்லாம் ஒன்றும் பணமே கிடையாது. இப்போ கிரிக்கெட்டே ப்ரொஃபஷனலாக ஆக்கிக்கலாம். ஒரு 2-3 வருஷம் ஃபண்டாஸ்டிக் லீக் கிரிக்கெட் விளையாண்டாலும் லைஃப்பில் செட்டில் ஆகலாம். அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் ஆகிடுச்சு. நீங்களே பார்க்கீங்க, பார்க்குறீங்க, இப்போ ஐபிஎல் 10 டீமு, தமிழ்நாடு பிரீமியர் லீக் இருக்குது, ரஞ்சி ட்ராஃபி, ஸ்டேட்டுக்கு விளையாடலாம், டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டுக்கு விளையாடலாம், ஃப்ரான்ச்சைஸி விளையாடலாம், ஸோ மெனி திங்ஸ், கேரியர் வில் ஓப்பன். அண்ட் கோச்சிங் மேனுவல் வந்து நல்ல பெரிய பெரிய கோச்சிங் மைக் அசிலாம் வந்து உங்களுக்கு ஸ்பீச் கொடுப்பாரு, பெரிய பெரிய அம்பைரிங்லாம் வந்து பேரண்ட்ஸ் வந்து பேசுவாங்க, லட்சுமிபதி பாலாஜிலாம் வந்து பேசுவார், யூனோ சம் ஸ்டேஜ் சிஎஸ்கே பிளேயர்ஸ்லாம் வருவாங்க, தோனிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. டப்புன்னு ஃபோன் அடிக்கிறீங்க, காண்டாக்ட் பண்ணுறீங்க அந்த நம்பரில், அப்பா அம்மா விட்டு பேச சொல்லுங்கள், என்னென்ன டவுட் இருக்குது கேட்டுட்டு இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். கேரி ஆன் வித் யுவர் கிரிக்கெட்டிங் கேரியர், யூனோ மேட்ச் பார்த்தா மட்டும் பார்த்தாது, விளையாடணும். ஓகே, வெரி குட். பொறுமையாக பார்த்து அத்தனை பேருக்கும் நன்றி. வேறு எந்த டவுட் இருந்தாலும் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.